கைகூட்டும் சஞ்சப் பெருவாக்கும் பெழும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனே முகத்தானே காதலால் கூட்டுவதம் கை ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு வல்லபம் உண்டறியேன் சிறியேன் மலரடிச்சன் வல்லபம் அல்லது பற்றொன்றேன் பசும்பு பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பாய் இணையேன் தொடுத்த சொல் அவமாயினும் இந்திரு நாமங்கள் தோத்திரமே வெற்றி என்னும் ஓர் சொல்லின் செல்வனே விரைந்து செயல் முடிக்கும் வல்லனே பற்றிடும் பதம் ஸ்ரீராமர் பாதமே பாரினில் நீரேதான் தந்த வேதமே உற்றவராய் நிதம் உலகுக்கு அருளிடும் ஓம்பு புகழ் ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு நற்றவத்தால் இங்கு வந்த நாயகா நாளும் நோயின்றி காத்தருள்வாய். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய கருணையினாலே அபிராமி அந்தாதி மீண்டும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் தொடங்கி இரண்டாவது மாதமாக இன்றைக்கு நடைபெறுகிறது. அதில் பெரிய பொருத்தம் மகிழ்ச்சி, போன முறை நாம் தை அமாவாசையில் பிரார்த்தனை பண்ணினோம். இந்த மதுரை பங்குனி உத்தரத்திலே நாம் உண்மை பௌர்ணமி அன்னைக்கு பாராயணம் பண்ணுறதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இறைவனுடைய சித்தம், நாம் நினைச்சு பண்ணுறதில்லை. இந்த பௌர்ணமியில் அம்பாள் சன்னதியில் குருநாதர் சன்னதியில் நாம் இந்த அபிராமி அந்த அதையை பாராயணம் பண்ணுறது என்பதே ரொம்பவும் பொருத்தமான விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னால் பங்குனி உத்தரம் அவ்வளவு ஒரு விசேஷமான நல்ல நாள், எல்லா திருமணங்களும் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்தரம். 12வது மாதத்திலே 12வது நட்சத்திரம் உத்தரம், 12வது நட்சத்திரம் இப்படி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் அம்பாளை மனம் உருகி இந்த பாராயணத்தை பண்ணுவதன் மூலமாக நமக்கு எல்லா நலன்களையும் சத்குருநாதரும் அம்பாளும் அனுகிரகம் பண்ணுவார்கள். இன்றைக்கு 51வது பாடல், அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெண்மானும் என் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. சரணம் சரணம் என்று சரணம் போடுறார். முதல் சரணம் அம்பாளுடைய பாதங்கள், இரண்டாவது சரணம் அதிலே சரணாகதி அடையும். சரணம் சரணம் என நின்ற நாயகி யாரு? தன் அடியார். யாரெல்லாம் அம்பாளை இப்படி பிரார்த்தனை பண்ணி அவளுடைய பாதங்களிலே சரணாகதி அடைகிறார்களோ, சரணாகதி அடைதல் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. சும்மா வார்த்தையினால சொல்லலாம், அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அப்படின்னு வார்த்தை தான் சொல்லுமே தவிர நம்மளுக்கு நம்பிக்கை வருதா அப்படின்னா, அம்பாளே நேரம் வந்தாலும் நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு அவ்வளவு இதுவாக இருக்கு. ஏன்னா நாம் நமக்கு பிறக்கிற பொழுதே நமக்குள்ளாக இந்த ஆணவ மலம் கலந்திருக்கு. ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம், மூன்று மலங்கள். இந்த ஆணவ மலம் நமக்குள்ளே அழுந்தி போயிருக்கிறது. அது இன்றைக்கு இல்லை நேற்றைக்கு இல்லை, எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோமோ அத்தனை பிறவிக்குள்ளாகவும் இது அப்படியே அழுந்தி போயிருக்கிறது. அது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், வயதாகி பக்குவமானவர்களாக இருக்கட்டும், அப்படி லேசாக அதை லேசாக தொட்டோம்னா உடனே குப்புன்னு எந்திரிச்சிடும். அதுக்கு மட்டும் அப்படி ஒரு கிராம பக்கத்தில் லேச என்ன என்னை தெரியாது, நான் யாரும் தெரியாது உனக்கு அப்படிமா டக்குன்னு உடனே சொல்லிடும். என்னை யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிமா, என்னையவா கேட்ட, என்னையவா சொன்ன, என்னையவா பண்ண, என்னையவா என்னையவா அப்படின்ற பொழுதே அப்படி குபேர் எந்திரிச்சிடும். இப்ப நான் ஒன்றும் இல்லை என்ற ஒரு தத்துவம் இருக்கிறதே, அது நான் ஒன்றும் இல்லைங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை.
உள்ளபடியே நாம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா எந்த விஷயமும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. நாம் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்ட்ரோலில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் குடும்பம் நடக்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் ஆஃபீஸ் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் இது என்ன. ஆனால் எல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு சக்தி அங்கே இருக்கிறது. அந்த சக்தி நம்மளை இந்த உலகத்தை பிறக்க வச்சு நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நாமும் அந்த சக்தி விட்ட வழியில் போய்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இந்த பிரபஞ்ச மாயை என்ன பண்ணுது, நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நம்ம தான் நடத்துகிற மாதிரி, நம்ம தான் பேசுகிற மாதிரி, நம்ம தான் இந்த இதெல்லாம் செய்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடு. அப்படி நிறுத்துகிற பொழுது இறைவன் பார்த்து சேர்க்கிறார். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, ஒரு கடவுள் மனிதனை பார்க்கிற பொழுது ரெண்டு முறை சிரிக்கிறான். ஒரு டாக்டர் சொல்லுவாராம், உங்களை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. அப்போ சுவாமி சிரிப்பார், ஓ டாக்டரை காப்பாற்ற முடியும்னா இந்த உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றிடுறான். அந்த மாதிரி ஒரு மனிதன் இதை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் சிரிப்பார். நாம் செய்வதற்கு கருவியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த கருவியை நல்ல கருவியாக ஆக்கு என்று நாம் பராசக்தியிட்ட பிரார்த்தனை. இந்த கருவி ஒரு நல்ல கருவியாக இருக்க வேண்டும். மகாகவி பாரதி கேட்பான், என்னை நல்ல கருவியாக மாற்று, அப்படி என்னை படைத்து விடு, அப்படி என்னை படைத்து நான் நல்ல கருவியாக இந்த உலகத்திற்கு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தாயாக, நல்ல தந்தையாக, நல்ல உறவினராக, நல்ல நண்பராக, நல்ல தோழியாக, நல்ல பக்கத்து வீட்டுக்காரராக, இப்படி இருக்கிறதுக்கே என்ன வேணும்னா, நமக்கு நம்முடைய மனம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். மனம் எப்போ தூய்மையாகும்னா, நம்மள்கிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்தால்தான் மனம் தூய்மையாகும். ஒரே குடும்பத்தில் பார்க்குறோம், அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அஞ்சாறு பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு. ஒருத்தர் வசதியானவர் இருப்பாரு, ஒருத்தர் வசதி குறைவா இருப்பாரு, ஒருத்தர் அறிவாளியா இருப்பாரு, ஒருத்தர் சாதாரணமான ஆளா இருப்பாரு. ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் மாட மாளிகையில் இருப்பா, ஒரு சகோதரி சாதாரண வாழ்க்கை வாழ்வா. பொருளாதாரத்தை மட்டும் இல்ல, அறிவுல மட்டும் இல்ல, எல்லா வகையிலையுமே ஒருத்தர் நல்ல எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணுவாரு, ஒருத்தர் முகத்தை திருப்பிட்டு போயிடுவாரு. ஒரே குடும்பத்துக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்குள்ளேயே இவ்வளவு 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 மாறுபாடு இருக்கிறது. அப்ப நாம் நம்மால் முடிந்ததை, நம்மால் இயன்றதை, நம்மால் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்ய வேண்டுமானால், முதலில் நமக்குள்ள என்ன இருக்கணும், முதல்ல ஒரு தூய்மை இருக்கணும். நம்முடைய மனம் தூய்மை, இறைவன் நமக்கு இதை கொடுத்திருக்கிறான் சந்தோஷம், இறைவன் அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறான் சந்தோஷம், அவர்கள் அனுபவிப்பது அவர்கள் சந்தோஷமா அனுபவிக்கட்டும், நமக்கு இருக்கிறதே நாம சந்தோஷமா அனுபவிப்போம். இப்படி ஒரு சிந்தனை வந்து விடுமானால் நமக்கு யாரை பார்த்தும் பொறாம வராது, யாரை பார்த்தும் கோபம் வராது, யாரை பார்த்தும் எரிச்சல் வராது. இது இறைவன் அவரவர்களுக்கு கொடுத்தது, அவர்களுக்கு அந்த வசதியை கொடுத்திருப்பார். ஆனால் அதுக்குள்ள எவ்வளவு சிக்கல் வைத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு அறிவை கொடுத்திருப்பாரு, அதுக்குள்ள பின்னால என்ன சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வெளிப்புறத்திற்கும் வெளித்தோற்றத்திற்கும் நாம் என்ன பண்ணுகிறோம், பார்த்து ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து கம்பேர் பண்ணியே நாம வாழ்க்கையை நடத்தி பார்க்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிற போது எப்படிதான், அவனை பாரு மூணாவது பையனை அவன் பிரமாதமா படிக்கிறான், இவனை பாரு இவன் இப்படி படிக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், அவன் அதுக்குள்ள இதை கத்துக்கிட்டான், இவன் இந்த லீவுல போய் இதை படிச்சுக்கிட்டான், நீ மட்டும் பேசாம இருக்கே. கம்பேரிசன் இல்லை, இவன் இவனுக்கு என்ன வருதோ, இவனுக்கு என்ன நடக்குதோ, இவனுக்கு என்ன இறைவன் விதித்திருக்கானோ அது மாட்டு நடந்துகிட்டே இருக்கும். நாம பகவான் பிரார்த்தனை பண்ணணும், நம்மளை எப்போதும் பத்திரமா பாதுகாப்பா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல சங்கீதம் இருக்கு, நல்ல ஓவியம் இருக்கு, ஒரு நல்ல சமையல் பண்ணியிருக்கிறார்கள், அதை ரசிக்கணும்னா கூட நம்முடைய மனதுக்குள்ளே அந்த ஆணவம் தலைக்கணம் இருந்தால் நம்மளால ரசிக்க முடியாது. ஒரு நல்ல பிரமாதமா பாடுறாங்க, நம்ம போய் உட்கார்ந்து ஆமாம் இவன் என்னத்தை பாடுனா அப்படின்னுங்கிற சிந்தனையோடு இருந்தா, அவர் இவ்வளவு பிரமாதமா பாடினா நம்மளுக்கு அந்த பாட்டை ரசிக்க வராது. ஒரு ஓவியம்
இதெல்லாம் என்னத்த ஓவியத்தை வரைஞ்சாங்க அப்படின்னா அது நமக்கு வராது. அப்ப நம்முடைய மனதிற்குள்ளே நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஒரு தூய்மை, கடவுள் அதைத்தான் பார்க்கிறார். இவன் தூய்மையானவனாக இருக்கிறானா, இவன் எல்லாருக்கும் நல்ல விதவிதான் உதவி செய்யறானா. இப்ப பிரதோஷமே பார்க்கிறோம், நிறைய பேர் கோயில போய் பார்த்தா கூட்டம் கூட்டமா எல்லா கோயிலையும் விலக முடியாத கூட்டம், 2:30 மணிக்கு எல்லாம் போயிடுறாங்க மத்தியானம் போய் அந்த கோயில இடிச்சு முடிச்சு அடிச்சு பார்த்து இந்த தீபாராதனை நாம தான் அபிஷேகத்தை நாம தான் முன்னாடி நின்று இப்படி பார்க்கணும். பிரதோஷத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? பகவான் தியாகம் பண்ணினார், அதுதான் தத்துவம். என்ன தியாகம் பண்ணாரு? எல்லாரும் பார்க்கடலுக்கு போனார்கள், பார்க்கடலிலே போய் அமுதம் கடைவதற்காக போனார்கள். எதற்காக? நமக்கு வந்து எப்பொழுதுமே சாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தேவர்களுக்கு சிந்தனை வந்தது. அந்த சாகாத தத்துவத்திற்காக அமுதம் கடைய போனார்கள். அமுதம் கடைய போறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா சிவபெருமான் வந்து, சுவாமி நாங்க அமுதம் கடைய போறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், நீங்க எல்லாம் நீங்க எப்போதும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து அவர்கள் சுவாமிகிட்ட வந்து வழிபாடு பண்ணார்கள், பண்ணல. அமுதம் கிடைக்க போது எல்லாருக்கும் வந்து சௌக்கியமா வாழ்க்கை கிடைக்க போது நினைச்ச உடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், உடனே அவர் அன்னைக்கு தொடங்குனாலே இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஒரு சந்தோஷமான விஷயம் அடிச்சு பிடிச்சு போறோம் அப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுவாமி உங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற சிந்தனை கூட என்ன பண்ண மாட்டேங்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. அது பழக்கத்திலேயே வரணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பகவான சரணாகதி அடைஞ்சு 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 இது ஒரு இன்பம், பகவானை நீ கொடுத்தது அப்படிங்கிற அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப எல்லாரும் போனார்கள், மந்திரமலை வைத்தார்கள், வாசுகியை நாமமாக கொண்டு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள். இன்னைக்கு நம்ம இவனோட சேரலாமா அவனோட சேரலாமா இப்படி சேரலாமா அப்படி சேரலாமான்னு கூட்டணியை பத்தி பேசுறான். ஆனா ஏதாவது வேலை நடக்கணும்னா யாரோட வேணாலும் சேரலாங்கிறதுக்கு அவனே ஒரு கூட்டையும் போட்டான். அவன் அவ்வளவு நாள் அடிச்சுட்டு நின்னா அசுரரும் தேவரும், ஆனா பார்க்கடல கிடையணும்னா இவன் எங்க ஒன்னு சேர்ந்துட்டான், நீ உன் தலையை பிடி நான் வாழ பிடிக்கிறேன், அவன் அப்படி ஒரு கூட்டணியை அமைச்சுட்டாங்க. அந்த மாதிரி வைத்து கடைகிறார்கள். கடைகிற பொழுது அந்த கடல் தானே கீழே மணற்பரப்பு, அதனால அந்த மலை இப்படியே நழுவிக்கிட்டே போகுது. அப்ப மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணார்கள், மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்திர மலையை முதுகில தாங்கினார். அது எவ்வளவு கடுமையான விஷயங்கிறது கற்பனைக்கே வராது. ஆமையினுடைய ஓடு கடுமையானது, கடுமையான ஆமை ஓட்டின் மேல அதை வைத்தாலும் கூட அதை வச்சு இவன் திருகிற பொழுது முதுகு விட்டு போகும். பகவான் தேவர்களுக்காக அதை பொறுத்து கொண்டார். எவ்வளவோ விஷயங்களை கடவுள் நமக்காக பொறுத்து கொள்கிறான், தேவர்களுக்காக பொறுத்து கொண்டான். இவர்கள் கடைந்தார்கள். இவர்கள் நினைச்சது என்ன? அமுதம் வரப்போகுது, சாப்பிட்டு சந்தோஷமா நடந்தது என்ன? விஷம். ஒரு விஷம் இல்ல, 2 விஷம் வந்தது, ஒன்று ஆழம் மற்றொன்று காலம். ஆழம்ன்றது கடலுக்குள்ளே இருந்து வருது, அதுக்குள்ள இருக்கிற விஷ ஜந்துக்கள் எல்லாம் அதை கூட்டு கடைஞ்சா என்ன ஆகும்? உள்ள இருந்த உடைய விஷ ஜந்துக்கள் எல்லாம் வருது. அது தனி உலகம். நீங்க நாம எப்போ எப்போ பார்த்தாலும் இந்த இந்த சேனலையே பார்த்துக்கிட்டு இருக்காம எப்பாவது அப்படி மாற்றி கீத்து பார்த்தோம்னா தெரியும். அவன் வெளிநாட்டுக்காரங்க கூட கடலுக்குள்ளே எவ்வளவோ ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த அந்த மீன்கள் அந்த இது பெரிய உலகம் இருக்கு அதுக்குள்ள, அப்படி கடலுக்குள்ள பெரிய உலகம். டிஸ்கவரி சேனல்லாம் அதுக்குள்ளே போனால் தெரியும், அவ்வளோ காமிக்கிறாங்க. சும்மா வெளியே வெளியே இவங்க யாருக்காவது அழுதுகிட்டே இருக்கதே பார்க்காம அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெரியும். இப்போ பார்த்தாலும் யாரையாவது அழுக வச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு புண்ணியமாக பார்க்கக்கூடாதுன்னு நாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அந்த அதிர்வலைகள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா வசதியும் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் நம்ம அப்பா அம்மா காலத்தில் இருந்த ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு மனநிலை இந்த தலைமுறையிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்ன காரணம்? அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு, அதை வெளியிலலாம் சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு காரணம் இந்த காரணமும் அதுதான். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஏதாவது டிவியை போட்டு யாராவது ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே அந்த அதிர்வலை அந்த வீட்டுக்குள்ள அப்படியே வரும். எப்படி நல்ல அதிர்வலை வீட்டுக்குள்ள வருதோ இந்த மாதிரியான அதிர்வலை வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா அந்த கடலுக்குள்ளே இருந்து ஒரு நஞ்சு வருது. வாசுகியினுடைய பாம்பு இல்லையா, வாசுகியினுடைய வயிற்றிலே இருந்த நஞ்சு
யோசிச்சு கடையில் அது என்னென்ன கயிறு இல்லைங்க, அது அது உயிரோட ஒரு ஒரு ஜந்து தானே, அதை வச்சு அவன் கடையில் பொழுது அதன் வயிற்றில் இருந்து ஒரு நஞ்சு வருது. அது காலம், இது ஆழம், இது காலம், ரெண்டும் சேர்ந்து ஆழக்காலம் விஷமாக மாறும். அந்த விஷத்தை பக்கத்திலே யாரும் போக முடியாது. அந்த விஷத்தினுடைய கொடுமையான தன்மை, அந்த கெமிஸ்ட்ரி லேபு டாக்டர் ஆசிரியர் கெமிஸ்ட்ரி லேபில் போனால் எப்படி அந்த புகை வந்தால் யாரும் பக்கத்தில் போக முடியாது, மாதிரி பக்கத்தில் போக முடியல, எல்லாரும் ஓடி எங்கே ஓடுறது, சூப்பெருமானுக்கு தான் வர்றாங்க. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பாப்பா என்ன இல்லை இந்த மாதிரி நஞ்சு வந்துச்சு போகிறது என்னட்டு சொன்னியா, கட்டாயம் கேட்போம். சின்ன விஷயமா தான் என்னட்ட சொல்லிட்டு போனியா, இல்லை இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொன்னியா, நீ பாட்டு போனில்ல நீனே அனுபவி. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், கருணாசாகரன், அவன் இதுதான் ஒரு பைத்தியக்காரன், பித்தன், திட்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி வயதாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முத்தமிழால் வயதாலையும் இங்கு வாழ வைப்பான். தமிழை திட்டையா திட்டு அது கூட சந்தோஷம் தான். சுவாமி ஒன்னும் ஒரு வார்த்தை கேட்கல, என்ன பாருங்க நெஞ்சு பரவாயில்ல சுந்தர சுவாமி பக்கத்துல இருக்கிறார், அந்த விஷத்தை கொண்டு வரும் விஷத்தை திரட்டி எடுத்து வருகிறார். சுவாமி கையில வச்சிருக்காரு, இந்த கையில வச்சிருக்க விஷத்தை அம்பாள் ஒரு பார்வை பார்க்கிறாளாம். அம்பாளுடைய பார்வை எவ்வளவு, அதாவது ஒரு விஷத்தையே அமுதமாக மாற்றும் என்றால் அம்பாள் நம்மளை ஒரு பார்வை பார்த்தா நம்முடைய தீவினைகள் எப்படி எல்லாம் நசிஞ்சு போயிடாதா. சுவாமி கையில வச்ச விஷத்தை அம்பாள் ஒரு பார்வை பார்க்கிறா, பார்த்த உடனே அந்த விஷம் அமுதமாக மாறுதுன்னா அவங்களுக்கு அமுதமே வரல, இவர் அமுதத்தை தேடி போகல. ஆனால் பிறர்க்கென்று யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நஞ்சே கிடைத்தாலும் சுவாமி அதை அமுதமாக மாற்றுவார். இதுதான் அந்த தத்துவம். பிறர்க்கென்று நான் மட்டுமே வரக்கூடாது, நான் மட்டுமே நம்மளே இருக்கிற அந்த அதை உடைத்தெறிந்து விட்டு பிறருக்கான வாழ்க்கை, அடுத்தவர்களுக்கான வாழ்க்கை, அப்படிதான் போன தலைமுறை வரைக்கும் இருந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ள யாரோ ஒரு அத்தை பாட்டி, யாரோ ஒரு சித்தப்பா, யாரோ ஒரு பெரியம்மா, யாரோ ஒரு குழந்தை, யாரோ ஒருத்தர் 30 பேர் 40 பேர்ல ஒரு 3-4 பேர் அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில இருந்து வந்து அடைக்கலமாக வந்திருப்பார்கள். அவர்களையும் வச்சு வாழ வைப்பார்கள், அவங்களே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. இப்ப அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்க வீட்டுக்குள்ளேயே இந்த 4 பேர் தனித்தனியா பார்த்துட்டு இருக்காங்க. பிறருக்கான வாழ்க்கை, பிறருக்கான தியாகம். அப்ப அம்பாள் அபிராமிட்டு சொல்றாரு, அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள், வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி, வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இந்த அமுதம் அப்படியே இந்த நஞ்சு அப்படியே அமுதமாயிடுது. சுவாமி தொண்டக்குழியில நிறுத்திக்கிறார், தொண்டைக்குழியில சுவாமி நிறுத்தி கொண்டார். தொண்டைக்குழியில யாராவது ஏதாவது நிறுத்த முடியுமோ, நம்ம டம்ளர்ல இருந்து தண்ணி குடிக்கிறோம், யாராவது ஒரு செகண்ட் தொண்டையில நிறுத்தி வைக்க சொல்லுவோம், ஒருத்தராலே முடியாது. இந்த பிரபஞ்சத்துல யாருனாலும் முடியாது, சுவாமி மட்டும் நிறுத்திக்கிறார். ஆனாலும் சுவாமியினுடைய அழகான சிறந்த மேனியில இந்த இடத்த மட்டும் ப்ளூ கலர்ல இருந்தா, அதனால சுவாமிக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர். ஸ்ரீனா செல்வம்னு அர்த்தம், ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம், அதனால ஸ்ரீகண்டன் சொல்றோம் இல்லையா. ஸ்ரீனா செல்வமே விஷம், அது வேற, இருந்தாலும் ஸ்ரீகண்டன் சொன்னா விஷத்தை இந்த இடத்துல சுவாமி தாங்கி இருக்கிறார். அதனால சுவாமிக்கு ஒரு நாமம் வந்தது, ஓம் சுக்ரீவாயை நமக. சு என்றால் அழகு, கிரீவம் என்றால் கழுத்து, அழகிய கழுத்தை உடையவன். சுவாமி சரஸ்வநாமத்துக்கு ஓம் சுக்ரீவாயை நமக. இப்ப மறுபடியும் போனார்கள், கடைந்தார்கள், தசமி அன்னைக்கு வந்தது அமுதம், சாப்பிட்டாங்க, ஏகாதசி முடிஞ்சது, துவாதசி முடிஞ்சது, திரையோதசி அன்னைக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா நம்மளுக்கு முதல்ல வந்த நஞ்ச சாப்பிட்டது அந்தால் தானே அவர்கிட்ட போய் ஒரு நன்றியை தெரிவிப்போம். 3 நாள் கழிச்சு இப்ப இந்த அமுதம் வந்த பிறகாவது எடுத்துட்டு போய் சுவாமி உங்களை நீங்க முதல்ல நஞ்சு சாப்பிடணும், நஞ்சு நீங்க சாப்பிட்டதுனால சந்தோஷமா இருந்தது இப்ப எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னாங்களா, சொல்லல. இப்ப அதையுமே சுவாமி என்ன பண்ணல, பொருட்படுத்தல. சுவாமி என்ன பண்ணாரு, வாங்க வாங்க அமுதம் சாப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்திருக்கிற நேரம் பிரதோஷ நேரம், ஆகினால உங்களுக்காக நான் என்ன பண்றேன், நந்தியினுடைய கொம்புகளில நர்த்தனம் ஆடி நீங்களும் சந்தோஷமாயிரு நானும் சந்தோஷமாயிரு. பிறர் குற்றத்தை பொறுப்பது, பிறர் குற்றத்தை மன்னிப்பது,
பிற குற்றத்தை மறப்பது, குற்றத்தை சொல்லாமலே இருப்பது, குற்றத்தை மறந்து விடுவது, குற்றத்தை மன்னித்து விடுவது, அந்த குற்றத்தையே கொஞ்சம் கூட சிந்திக்காதது, அத்தகைய ஆற்றல் படைத்தவன் சொல்வருமான். அதுக்காக நாம் என்ன பண்றோம், பிரதோஷத்தை கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம், சுவாமியினுடைய தியாகம். அந்த தியாகத்தை நாம் நினைந்து பார்க்கிற பொழுது நாம் என்ன பண்றோம், தீபாராதனை பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் விலகுனா, நாம் வந்து 2:30 வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், உன்னே தீபத்தை பார்த்துட்டு நான் என்ன விடுறது அப்படின்னு இவன் ஒதுங்க மாட்டேங்கிறான். இப்ப தத்துவம் என்ன, பிரதோஷத்தை எதற்காக நாம் போய் வழிபாடு பண்றோம்னா, இறைவன் தியாகத்திற்காக வழிபாடு பண்றோம். இப்ப தியாகத்தை நினைக்கிற பொழுது நாம் ஒரு சின்ன தியாகம் பண்ணனா இல்லையா, நான் தீபாவை பார்த்துட்டு நீங்க பாருங்க நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன். இது போன்ற சின்ன சின்ன எதுக்காகனா, இந்த தூய்மையை இறைவன் இதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற பொழுது நம்மை அறியாமல் ஏற்படக்கூடிய ஆணவம், நமக்குள்ள ஆணவம், எந்த செகண்ட்ல வேணாலும் ஆணவம், அழகுனால வரலாம், அறிவுனால வரலாம், பணத்தினால வரலாம், பதவினால வரலாம், செல்வாக்குனால வரலாம், குடும்பத்தினால வரலாம், எதுனால வேணாலும் நமக்கு ஆணவம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் பகவான்கிட்ட 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சுவாமி மனசுக்குள்ள ஆணவத்தை வரவிடாம அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல சொல்ல நாம் எதற்கு வழிபாடு பண்ண வர்றோம், தூய்மைக்காக வழிபாடு பண்ணோம். நம்முடைய இதயம் தூய்மை, இதயம் தூய்மையாக இருந்தால் அம்பாள் உடனே வந்து உட்கார்ந்துக்கிறாள். அதனால தான் சொல்ற, பொய் வந்த நெஞ்சு புகழ் அறியாமட பூங்குயில் என்றார். மெய் வந்த நெஞ்சு நல்லாள், எங்க சத்தியம் இருக்கோ அங்க அங்க போவியே தவிர, யாராவது பொய் சொன்னால், யாராவது வஞ்சனமாக இருந்தால் அவருடைய மனசுக்குள்ள போக தெரியாதான். பொய் வந்த நெஞ்சு புகழ் அறியாமட பூங்குயில் என்றார். அப்ப இந்த இதயத்தை தூய்மையாக வைத்திருந்தால், இதயம் தூய்மையாக இருந்தால் சரணாகதி அடைவதற்கு மிகப்பெரிய சாத்தியமாக இருக்கும். நீதான் இந்த பிரபஞ்சம், நீதான் எல்லாம், நீதான் எல்லாமே. அப்ப நாம் போய் சரணாகதி அடைய போறது யாரு, உன்னுடைய சரணம், அதிலே நான் சரணம், இந்த சரணத்திலே நான் சரணம் அடைய போகிற, சரணாகதி அடையக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தா, அவள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாள். அவளை யார் வழிபாடு பண்ணுகிறாள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாரு, அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். நாம் இந்த எண்ண தூய்மைக்காக எடுத்து சொல்லுகிற பொழுது தொடங்கினோமே, நாம் மட்டும் வாழ்வது என்ற சுயத்தினுடைய உச்சம் தான் அறக்கர்கள். அன்னைக்கு மட்டும் அறக்கர் இல்லை, இன்னைக்கும் இருக்கிறான். பொருள் மட்டும் சம்பாதிச்சா போதும்னு என்னென்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கிறானே, நாம சாப்பிடுற உணவு இல்லை, எல்லாச்சையும் கலப்பட வந்துச்சு, நமக்கு எதுவுமே தெரியல. போன வாரம் காமிக்கிறான் ஒரு மார்க்கெட்டை, அந்த மார்க்கெட்டை பார்க்கற பொழுது அந்த காயெல்லாம் எதுவும் கழுவி கழுவி காய்க்கெல்லாம் காய்க்கு கலர் போடுறான், காய்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எதுவும் ஒன்று சேர்க்குறான். அப்புறம் காயை வந்து இப்போதான் காயை ரொம்ப இந்த சேப்பங்கிழங்கு அந்த மாதிரியான மணல் கலந்தது இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் தனியாக வந்து ஒரு சகதி மாதிரி சேர் மாதிரி ஒரு பாத்திரத்தில் தயார் பண்ணி வச்சு அதுக்குள்ளே முழுக்கி வெளியில் எடுத்து போடுறான். ஏன்னா இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு இப்போ இது எது போய் வாங்கி வாங்கினாலும் நம்மளுக்கு அது புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் என்னன்னா சுயநலத்தின் உச்சம், நாம் பொருளீட்டினால் போதும், நாம் சம்பாதிச்சா போதும், நாம் நல்லா இருந்தால் போதும், இதெல்லாம் உச்சம். இது நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ விஷயங்கள் நாம் அப்படி பார்த்தோம்னா எதையும் சாப்பிட முடியாது, எதையும் வாங்க முடியாது, எதையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளுக்கு தெரியல. பால் அப்படிதான், அரிசி அப்படிதான், கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டுல இதை கலந்துட்டான், பிளாஸ்டிக் கல்கண்டு. ஒரு தடவை விசேஷத்தை அப்படியே பிரித்து பிரித்து வச்சு காமிச்சான், அந்த மாதிரி இது பூரா பிளாஸ்டிக், இது பூரா ஒரிஜினல். நம்ம பிட்சாந்தத்துக்கு போடுறோமே அந்த கல்கண்டுக்குள்ள, அதுக்குள்ள இதை போடுறான், பிளாஸ்டிக் அரிசி உருவாக்கிட்டான், அரிசியோட கலக்கிறான். அந்த காலத்தில் பருப்பில் ஏதோ ஒரு ஒரு மூட்டைக்கு 1 கிலோ கல்லை கலப்பாயின்னு சொல்றது அப்போலாம், அதெல்லாம் தாண்டிட்டாங்க. இது எதுனா, இது எதற்காக வந்து அசுரங்கிறவன், அசுரங்கிறவன் அன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையுமே இருக்கான். எல்லா காலத்தையும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம், அசுரர்களுக்கு தேவர்களுக்கு யுத்தம்னா தேவர்களுக்கு தனியாக ஏதோ கிரீடத்தை வச்சு அவங்க அப்படியே அங்கே இருக்கதான் இல்லை, இந்த மனிதர்களுக்குள்ளேயே தேவர்களும் இருக்கிறார்கள், இந்த மனிதர்களுக்குள்ளேயே அசுரர்களும் இருக்கிறார்கள்.
பட் சுயநலவாதிகள் தான் மட்டும் இருந்தால் போதும், தான் சம்பாதிச்சா போதும், தான் அப்படித்தானே சேர்த்து வச்சிருக்கான். கோடிக்கணக்கான பணத்தை என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த பணத்தை சேமித்து என்ன பண்றது தெரியலையே. இதை பயன்பாடு உள்ளதாக மாற்றுவோம், பல பேருக்கு உதவியாக மாற்றுவோம், இதை எல்லாரும் அனுபவிப்பது போல மாற்றுவோம் அப்படிங்கிற சிந்தனை வந்தால்தான் அது குடுக்கிறதுக்குமான பிரார்த்தம் அவனுக்கு வரும். ராஜகோபுரம் பெரியவா பிரமாதமாக கட்டுறாங்க, 5ஆம் தேதி ரொம்ப அருமையாக நடத்தியாச்சு அங்க அடிக்கல் நாட்டு விழா. 108 அடி உயரம். சமீபத்தில் இந்த 50 ஆண்டு காலங்களில் அந்த மாதிரி யாரும் அவ்வளோ பெரிய ராஜகோபுரம் கட்டலை. ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டின பிறகு ஆனால் பெரியவா எடுத்திருக்காங்க. அது பெரிய பிரமாதம்னு, பெரிய வேலை, கோடிக்கணக்கான ரூபாய். ஆனால் கொடுக்கணும்னு மனசு வரணுமே. இவன் சேர்த்து 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 வைத்திருக்கிறது, நம்மளால் முடிஞ்சதை என்ன கொடுக்கலாம், நாம் என்ன அர்ப்பணிக்கலாம். அந்த எதற்காகன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிற பொழுது அந்த நல்ல விஷயத்துக்கு நாம் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். நான் நம்மளால் முடியலன்னா 4 பேர்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி திருப்பணி நடக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நாம பண்ணணும், நம்மளுக்கு கிடைக்காது. இந்த அசுரங்கள் கம்பர் கேட்டா சொல்றாரு, இரக்கம் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் அப்படின்னு. யாருக்கு இரக்கம் இல்லையோ அவர்கள் அரக்கர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி 3 பேர் இருந்தா, 3 பேருக்கு என்ன பேர்னா தாரகாட்சன், வித்யுன்மாலி, கமலாட்சன், 3 பேர் இருந்தான். இவன் எப்படி நான் இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்கக்கோட்டை, 3 பேர் கூட்டு. அரணம்னா கோட்டை மதில் சுவர்னு பேர். இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டையை கட்டியிருப்பான். அந்த காலத்தை மலைகளுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருந்தது. அந்த காலத்து மலை பறந்து உரட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். அப்புறம்தான் ஒரு புராணம் வந்து மலைகளுடைய சிறையெல்லாம் வெட்டி இங்கே இருந்து வச்சுட்டாங்க. ஏன்னா இவனால வந்த வேணும். இப்ப இப்ப மலைக்கு சிறகே வேண்டாம், இவனே எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணி வீடு பூரா என்னாச்சு, பூரா டைல்ஸா போட்டாச்சு எல்லாத்தையும். எல்லா நம்ம வீடு பிரமாதமா இருக்குன்னு நாம அப்படியே பாருங்க. இது ராஜஸ்தான்ல இருந்து வந்த டைல்ஸ், அங்கே இருந்து வந்த டைல்ஸ், அதெல்லாம் சொல்றாடே. உங்க பேரனுக்கு பேரனுக்கு இந்த பூமி வேணும்டா அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பேரனுக்கு பேரன் காலத்துல இந்த பூமி இருக்கணும்னா மலை அப்படியே இருக்கணும் இல்லையா? மலையை பூரா நம்மளே எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு எடுத்துட்டோம்னா அது எங்க போகும்? இந்த பிரபஞ்சம் அப்படியே அதனுடைய சமநிலையில் இருந்து தாழாதான் அந்த அறிவு கூட மனிதனுக்கு இல்லையே. நம்ம வீட்டினுடைய ஃப்ளோர் பிரமாதமா இருக்குன்னா எங்கேயோ ஒரு மலை அழிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த சிந்தனை நமக்கு வல்ல. சாதாரண தரை இருந்தபோது அது வாட சந்தோஷமா இருந்தது. இப்போ இதை போட்டு வெயில் காலத்தை சூடுது, குளிர் காலத்தை குளிருது. அதுக்கு மேல என்ன பண்றான் நம்மால? அதுக்கு மேல ஏதாவது விரிப்பை விரிச்சு, அதுக்கு ஒரு பார்ப்பட்டு விரிச்சு அந்த தரை குளிர் காலத்துக்கு குளிருது. ஆனா நம்ம முன்னோர்கள் மண்தரை வச்சிருந்தானே, அது மண்தரையில சாணம் போட்டு மொழுகினால் குளிர்காலத்துக்கு வெப்பமா இருக்கும், வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியாகும். அப்படி கண்டுபிடிச்சிருந்தான். ஏசியே இல்லாம எந்த இதுவும் இல்லாம கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த விராட்டி தட்டுறாங்களே சவர்கள்ல, இந்த விராட்டிக்கு அப்படி ஒரு சக்தி இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாசாவில. இந்த விராட்டிகளை சிவரில தட்டி வச்சிருக்காங்க. நோக்கமே என்னன்னா அது வெப்பங்களை எல்லாம் என்ன பண்ணது, உரிந்து கொண்டு உள்ள நம்மளுக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டே இருக்கிறதாம். செயற்கையான குளிர்ச்சி இல்லை, இயற்கையான குளிர்ச்சி. இப்ப இந்த 3 அரக்கர்கள், இந்த வித்யுன்மாலி, கமலாட்சன், தாராளாட்சன், 3 பேரும் என்ன பண்ணுவான், அப்படியே பறப்பான். பறந்து போய் மக்கள் எங்கேயாவது இருக்காங்கல்ல பெரிய கூட்டமா, அப்படியே போய் கீழே உட்காருவான். கீழே உட்காந்தோன்னா அங்க இருக்க மக்கள் என்ன வாங்க அப்படியே நசுங்கி போச்சு. அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு இந்த தேங்காய் முடிக்குள்ள எறும்பா ஃபுல்லா இருக்கும். சில பேருக்கு ஒரு பார்த்தோன்னு அது மகிழ்ச்சியை போய் கொண்டு அண்டுக்குள்ள கொழு தட்டு ரொம்ப புண்ணியம் பண்ணிருப்பான். ஏன்னா ஒரே சமயத்துல 100 கணக்கான எறும்புகளை அப்படியே மேல சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். அதை கொண்டே தட்டுவேன். சொல்றப்பட முரணும் புரியும் அப்படி. ஆனா பார்த்து சந்தோஷம். அந்த மாதிரி அவனுக்கு இவன்லாம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சேடிஸ்ட், அடுத்தவர்களுடைய துன்பத்தில தாம் இன்பம் அடைவது, பிறர் கஷ்டப்படுவது. கரண்ட் போனாலே நம்ம என்னன்னா அடுத்தவர்கள் இருக்கான்னு தான் பார்க்கணும். கரண்ட் போச்சு அடுத்தவங்க பாரு அப்படின்னா, அடுத்தவர்கள் இல்ல அப்படின்னா கரண்ட் போன கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. அடுத்தவர்கள் கரண்ட் இல்லையா சரி அப்படின்னு சொல்லிடும்.
அடுத்தவங்க இருக்கா அப்படின்னா இருக்கா அப்படிங்கிற வழியே அவனுக்கு இடையே குண்டு ஏறி ஏன்னா நமக்கு நம்முடைய இயல்பு அது. அப்ப அந்த துன்பத்தை பிறர் துன்பம் அப்படியே இந்த அறக்கடலில் இப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாம் போய் சாமியிட சொன்னாங்க, தேவர்களை தான் நாங்கள் இந்த அறக்கடல்களை அழிப்பதற்கு நாங்கள உதவி செய்ய நினைக்கிறோம், ஆனால் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ரதமாக மாறுகிறோம். சொல்லி சக்கர நாலு சக்கர நாலு பேர் கீழ்த்தட்டு மேல்தட்டு நடுத்தட்டு அதில் இருக்க விதானங்கள் அது இது எல்லாத்தையும் எக்கச்சக்கமாக எல்லாம் ரத்தம் பிரமாதம் அழகாக வந்துடுச்சு. பிரம்மதேவன் தேரோட்டுறாரு, நான்கு வேதங்கள் நான்கு குதிரை ஆயிடுச்சு, அப்படி மகாவிஷ்ணுவே வில்லா வந்துட்டாரு, எல்லாம் வச்சு அம்பு எடுத்தாச்சு, எல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஒரு செகண்டு எல்லார் மனசுலையும் ஒரே சிந்தனை வருது, இப்போ நாம இல்லைன்னா சிவபெருமானால் இந்த மூவரையும் காலி பண்ண முடியாது. ஒரே சமயத்தில் வருது, எப்போ நமக்குள்ளே இந்த சிந்தனை வந்ததோ அங்கிருந்து சுவாமி எஸ்கேப் ஆகிறார். சுவாமி இருக்க மாட்டார். எப்போ நமக்குள்ளே தலைக்கணம் வருகிறதோ அப்போ அங்கே கடவுள் அங்கேருந்து என்ன பண்ணிடுவார், நீங்கிடுவார், வெளியில் போயிடுவார். சுவாமி இங்கே இருக்க மாட்டார். நாம் நல்லவர்களோடு கோயிலுக்கு வந்தால்தான் அம்பாளும் சன்னதியில் இருப்பாள். முரண்பாடு உடையவர்களோடு கோயிலுக்கு போனால் கர்ப்ப கிரகத்திலேருந்தே சுவாமி வெளியில் போயிடுவார். உண்மையிலே விளையாட்டு இல்லை. இப்போ மகான்கள் பெரியவா போகிறாங்க, ஒரு கோயிலுக்கு போயிடுறோம்னா பெரியவா மாதிரி மகான்கள் போகும்போது அந்த கோயிலுக்கு போனால் அங்கே பகவான் பெரிய சாமித்தியத்தோடு இருப்பாராம். ஏன்னா அந்த மகான்கள் வந்து போற்றி வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி சாமித்தியத்தோடு இருக்கும்போது நாமளும் கூட பின்னாடி போனோம்னா நமக்கும் அந்த சன்னதியில் இருக்க சாமித்தியம்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு மோசமான ஆளோட நாம் வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு போனோம்னா சுவாமி எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னு கேட்டால் இவன் வந்து கேட்டாலும் நம்ம கொடுத்தோம். நமக்கு அவருக்கு யாரா என்ன கேட்டா கொடுத்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி மோசமான ஆள் வந்து அவன் நின்று கேட்டு அவன் நம்ம கொடுக்கலன்னா சிக்கலா போயிடும். கொடுக்கறது நம்முடைய இயல்பு, கொடுக்காமலே இருக்க முடியாது. கொடுத்தாலும் சமுதாயத்துக்கு சிக்கல். அதனால சங்கத்திலே இருக்கா இருக்காம போயிடுவார். சங்கத்திலே இருந்து வெளியில போறது அது வந்து இயல்பான விஷயம். ஏன்னா சுந்தரம் சுவாமிகளே சொல்றாரு, சத்தியம் பண்றதுக்கு நான் அங்க வருவேன், நீ அங்கே இருக்காத மகிழமரத்துக்கு போகும்பாரு. மகிழமரத்திற்கு நான் போறேன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு அந்த வரலாற்றுலேயே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சுவாமி எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவார் சன்னதியிலிருந்து தெரியுது நமக்கு. அந்த மாதிரி அல்லாதவர்களோடு நாம் சன்னதிக்கு போனால், இப்போ கோயிலுக்கு போனால் நம்ம பொறுமையாக நின்று சாமி கும்பிட்ற ஆளோட கூட போனோம், என்ன ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ நேரம் சுற்றுவேன், எத்தனை சுற்று சுற்றுற, உன்னோட பெரிய தொந்தரவாக இருக்கப்பா, விடப்பா, நான் கிளம்புறேன், அல்ல அவனை போனால் சுற்றிட்டான் அப்பா இருப்பா பத்தம் சுத்த அந்த சுற்றி அவனுக்கு தகவல் சொல்றதுக்கோ நம்ம சாமியை கும்பிட்றதா இவனுக்கு தகவல் சொல்றதா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அதுலேயே புத்தி இதுவாயிடும். அதனால அந்த மாதிரி ஆளோட கூட்டிக்கிட்டு நம்ம போகக்கூடாது. இந்த அறக்கர்கள் என்ன செய்கிறார்கள், இது மாதிரி தொந்தரவு பண்றதுனால சாமிக்கு இவரை அழிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. தேவர்கள் எல்லாம் எல்லா விதமான ரதமா மாறிட்டாங்க. ஒரு செகண்டு எல்லாருக்கும் தோணுது. தோணுனவுன்னா சுவாமி என்ன பண்ணார், சுவாமி எங்க இருக்காரு, ஹிருதயத்துல இருக்க சுவாமி எல்லாருடைய ஆத்மஸ்வரூபமா இங்க இருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. அப்பர் பெருமான் சொல்றார், மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயாரத்தன் நடிகை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரதம் சிறத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் குணத்தகத்தான் நறுங்குன்றை போரில் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவனின் கண்ணுடான் என்ற மனத்தகத்தான் ஹிருதயத்திலே சுவாமி இருக்கிறாரு. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். ஹிருதயத்துக்குள்ளே சுவாமி இருக்கிறார். இப்ப சுவாமிக்கு இவங்க எல்லாரும் நினைக்கிறதும் மனசுல தெரியுது. தெரிஞ்ச உடனே சுவாமி என்ன பண்றாரு, அம்ப கீழே வச்சார், வில்ல கீழே வச்சார், அந்த மூன்று அறக்கர்களை பார்த்து சிரித்தார். அவ்வளவுதான், இதை எதுவுமே பண்ணல. சுவாமி சிரித்தார். மூன்று பேரும் இருந்து முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீகம் வளைந்தது வில்லு உழைந்தது பூசல் எரிந்தது முப்புறம் உத்திபர. சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த புன்னகையிலே மூன்று அறக்கர்களும் எரிந்து போனார்கள். அவர்கள் தங்களுடைய கோட்டைகளையே காவல் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். அவங்களோட அருளே கிடையாது. முதல்ல பிரியம், அன்பு, பாசம், நேசம், அப்புறம் தான் அருள்ங்கிற உயர்ந்த நீர்.
நிலை. அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய. எது முரண்பாடு? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது நம்முடைய இயல்பு, எல்லாரையும் அழிக்கணுங்கிறது முரண்பாடு. அப்ப முரண் அன்று அழிய முனிந்த பெண்மானும் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு, சிரிச்சாரு, அழித்து போனார். யாரு? சிவபெருமான். என் முகுந்தனுமே. அப்ப அந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் யாரை வழிபாடு பண்ணுகிறார்கள்? இந்த அம்பாளை வழிபாடு. அரணம்பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுர தங்கள் முரண் என்று அழிய முனிந்த பெண்மானும் என் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி. அவர்கள் அந்த அம்பிகையினுடைய பாதத்தை நாம் நிறைய பாடல்கள் அம்பிகாமிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நிறைய பாடல்களை முன்னாடி பல இடங்களில் சொல்றார். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினள். சமீபத்தில் எங்கேயோ நாம போயிருந்தோம், அந்த இடத்துல அப்போ வந்து அந்த கணவர் அந்த மனைவியை வர சொல்லி சொன்னார், இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னாரு. யார்? மனைவியை கூட சொல்றாரு. ஏன்னா ஒரு வயசு வரைக்கும் மனைவி மனைவி, அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்க? அம்மாவாயிடும். அவள் தான் தாய், அவளுக்கு தான் எல்லாம் தெரியும். நம்மளோட கூட இருக்கிறனால நம்மளுடைய எல்லா விதமான நல்ல விஷயம் தெரியும், அல்லாத விஷயம் தெரியும். அதனால ஒரு ஒரு அளவுக்கு மேல கணவன் குழந்தையாக மாறிவிடுகிறான். கணவன் குழந்தையாக மாறுகிற பொழுது கணவனுக்கு மனைவி என்ன ஆயிரா? அம்மா ஆயிரும். தவளை இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். சித்தாந்தப்படி பார்த்தால் சிவ தத்துவத்திற்கு மேல சக்தி தத்துவம். இப்ப எத்தனை இடத்துல ஆ பிரம்மகீட ஜனஞ்சய நமஹா, ஹரி பிரம்மேந்திர சேவிதா, சிவாராத்யா, இதெல்லாம் கந்தா சகஸ்ரநாம சிவன் ஆராதனை பண்ணுகிறாங்க. அப்படி எம்பெருமானும் முகுந்தனும் மகாவிஷ்ணுவும் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். யாரெல்லாம் கும்பிடுறாங்க? வந்திப்பவர் உன்னை, தேவர்களும் கும்பிடுறான், அசுரர்களும் கும்பிடுறான். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர், எப்போதும் பிரம்மா உன்னை நினைத்தான் படைக்கிறான். சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர், மகாவிஷ்ணு உன்னை நினைத்தான் காக்கின்றான். சிந்தை உள்ளே பந்திப்பவர் பகவான் என்ன பண்றாராம்? பரமேஸ்வரன் ஹிருதயத்துக்குள்ளே தேவியை வைத்திருக்கிறாராம். சிந்தை உள்ளே பந்தித்தல், பந்தித்தல் பந்தப்படுத்துதல், உறவாக ஆக்கிக் கொள்ளுதல். சிந்தை உள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர். பல இடங்களிலே மகாவிஷ்ணுவும் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் அம்பிகையை வழிபாடு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலும் சொல்றாரு. மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும், எந்த சிவபெருமான் முப்புறங்களை எல்லாம் புன்னகையினாலே இருத்தாரே, அத்தகைய பராக்கிரமம் மிக்க சிவபெருமான் என்ன பண்றாரு? அம்பாளுடைய திருவடியை வணங்குகிறார். பின்னால் ஒரு பாட்டில் வரப்போது யாரெல்லாம் வழிபாடு பண்ணுகிறாருன்னு ஒரு பெரிய பட்டியல் தர்றார். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமர தங்கோன், போதில் பிரமன், புராரி, முராரி, புதிய முனி, காதி குருபடை, கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. இத்தனை பேரும் அவளை வழிபாடு பண்ணுகிறார்கள். இத்தனை பேரும் அம்பாளை வழிபாடு பண்ணுகிறார்கள் என்றால் நாம தூசி தான். யார் யார் மோடியே அவர் வீட்டுக்கு போவாரியா அப்படின்னா, மோடியே அவர் வீட்டுக்கு போவார், அவ்வளவு பெரிய ஆளா, அவர் வீட்டுக்கு தேடி போவாரையா, நான் புரியல இருக்காது. அப்ப அவரே அவரை போய் கும்பிடுவார் அப்படின்னா, சிவபெருமானே அவரை வழிபாடு பண்ணுவாள் என்று சொன்னால் நாமெல்லாம் என்ன மாத்திரம்? நாம் அவளுடைய கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்குள்ள ஒரு சாதாரணமான துருவம். அத்தகைய பெருமான்கள் எல்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய பராசக்தியை யார் வழிபாடு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துல மரணம் பிறவி இரண்டும் எய்தார். பிறந்தாச்சு, எப்படி இருந்தாலும் பிறந்தவர்கள் நேரத்தில் போகத்தான் வேணும், போனாலும் உயிரோடு மறுபடியும் பிறக்க மாட்டார். திரும்ப திரும்ப நாம எல்லாரும் பெரியவர்கள் எல்லாம் கேட்கறது இனிமே பிறக்காமல் இருக்கணும், அதுதானே கேட்கிறோம்.
ஏன் கேட்கிறேன், பிறந்தா எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா வகையிலையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் நொந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அப்பா போருந்தா இந்த பிறவி அப்படிங்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், சொல்ற கடைசி வார்த்தை என்ன, இந்த பிறவி போதும். இந்த பிறவி போதும்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அத்தாரிட்டி இருக்கா, இல்ல. ஏன்னா நாம் என்ன பண்றோம், மறுபடியும் மறுபடியும் ஆசைப்படுறோம், மறுபடியும் மறுபடியும் வினை புரிகிறோம், மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்றோம், மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், நாம இதுக்குள்ளே இருக்கிறோம். பிழைகளை செய்வதும் பின்னர் பிசைவதும் பேதையன் செயல் அல்லவா, அழைத்தாலும் மறந்தாலும் ஓடியே வந்தனே அணைப்பதும் கடன் அல்லவா, மழைக்கருணை வெள்ளத்தால் மாதாவும் மனதுமே மன்னிப்பது இயல்பல்லவா, மறவாது சொல்லுவேன் மறந்தாலும் என்னையே காப்பதும் கடன் அல்லவா, குழந்தையை தாயோடி கொஞ்சியை அணைப்பது குவலயம் அறிந்ததல்லவா, கொற்றவள் நீ எனினும் பிள்ளையை காத்திட கோலகலச் செயல் அல்லவா, விழைந்தேன் உன்னரும் வேறேறு வேண்டுமேன் விரைந்தேனே அருள் புரிவாய், ஸ்ரீ வித்யா பீடத்தின் ஸ்ரீ சக்கர நாயகி ஸ்ரீ ராஜேஸ்வரி உமையே. பிழைகளை செய்வதும் பின்னர்கை பிசைவதும் பேரையன் செயல், ஆகையினால மரணம் பிறவி இரண்டும் எய்தார், அதை தரக்கூடிய உறுதி அம்பாள் இடத்துல இருக்கிறது. ஆகையினால்தான் நாம் என்ன பண்றோம், அப்படிப்பட்டவர்களெல்லாம் வழிபாடு பண்ண அந்த பராசக்தி யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறக்க மாட்டார்கள். இன்னொரு பாடத்துல தாயர் இன்றி மங்குவர், தாயர்னா இனிமே அம்மாவே வரமாட்டாள், பிறக்காத தன்னை அனுகிரகம் பண்ணுவாள். ஆகையினால நாம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணதே மறுபடியும் பிறவாமல் இருக்கக்கூடிய வரத்தை எனக்கு தர வேண்டும் என்பதுதான், அந்த வரத்தை நமக்கு எல்லாம் அம்பாள் அனுகிரகம் பண்ணி எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் என்றழிய முனிந்த பெருமானம் என் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் தெய்தார் இந்த வையகத்தை. அடுத்த மாதம் குருநாதருடைய அனுகிரகத்தினாலே சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.